தினந்தோறும் வெளியாகிற இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்க விருப்பது தன் மரணத்தை அறிவித்த உஸ்மான் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமனா மாலிக் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் இந்த விஷயத்தை கூறுகிறார்கள் ஒரு சமயம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகுவ அலேஹுவசல்லம் அன்னவர்களுடைய ஊற்ற நெருங்கிய நண்பராகவும் மருமகனாகவும் இருக்கக்கூடிய உஸ்மான் ரதியுல்லாஹ் அனுகன் அவர்கள் ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லப்படுகிற கபரஸ்தானுக்கு மக்களை அடக்கம் செய்யப்படுகிற இடத்திற்கு வருகிறார்கள் அந்த ஜன்னத்துல் பக்கி கபரஸ்தானிலே வந்து அந்த கபர்வாசிகளிடத்திலே பேசுகிறார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அகலல் அல் குபூர் என்கிற வார்த்தையை சொல்லுகிறார்கள் சொல்லிவிட்டு அந்த இடத்துல தன்னோடு அமர்ந்திருந்த தன்னோடு வந்திருந்த ச சஹாபாக்கள் உஸ்மான் ரதியல்லாக ஒன்று அவர்கள் சொல்லுவார்கள் அருமை தோழர்களே இந்த இடத்திற்கு அடக்கம் செய்யப்படுகிற இந்த இடத்திற்கு அல்லாஹிற்கு பிடித்தமான ஒரு இறைநேசர் அல்லாஹிற்கு பிடித்தமான ஒரு நபர் விரைவில் வர இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டாங்க சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் அல்லாஹுவிற்கு பிடித்தமான மிகவும் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த அட மனிதர்களை அடக்கம் செய்கிற இந்த இடத்திற்கு வர இருக்கிறார் என்று கூறுகிறார்களே என்னவாக இருக்கும் என்கிற ஒரு சிந்தனை உஸ்மான் ரதியல்லாஹு அனுகு அவர்கள் சொன்ன அந்த நேரம் அவர்களுடைய மரணம் நெருங்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்தது தான் விரைவில் ஒரு சில நாட்களில் மரணமாக போகிறேன் என்கிற விஷயத்தை அறிந்த உஸ்மான் நதியல்லாக அவர்கள் சொன்ன சில நாட்களிலேயே மரணமடைந்து ஜன்னத்துல் பக்கி கபரஸ்தானிற்கு அடக்கம் செய்ய எடுத்து வரப்படுகிறது அவர்களுடைய ஜனாசாவை இப்ப சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம் உஸ்மான் நதியாகு அணுகு அன்னவர்கள் இந்த இடத்தில்தானே சில நாட்களுக்கு முன்பு மனிதர்களை அடக்கம் செய்யப்படுகிற இந்த ஜன்னத்துல் பக்கியிலே இருந்து கொண்டு நான் இந்த இடத்துல ஒரு இறைநேசர் வர இருக்கிறார் என்கிற செய்தியை சொன்னார்கள் அவர்கள் சொல்லிய அந்த நேரத்திலிருந்து இன்று வரை இவரை யாருமே அடக்கம் செய்யப்படலை அதற்கு அடுத்து உஸ்மான் ரதியல் தான் அவருடைய ஜனாதன முதன்மையாக வருது ஆச்சரியப்பட்ட சஹாபாக்கள் எல்லாம் சொல்லுவார்கள் உஸ்மான் ரதியல்லாகு அன்ஹு அன்னவர்கள் தன் மரணத்தை கணித்து விட்டார்கள் ஒரு சில நாட்களிலேயே நான் மரணம் அடைந்து விடுவேன் இந்த இடத்திற்கு மிக விரைவில் நான் வருவேன் வருவேன் என்கிற விஷயத்தை மறைமுகமாக தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அல்லாஹு அக்பர் கபீரா நாம் அப்படி இருப்போமாங்க இப்போ உடல்நல சரியில்லாமல் ஒருத்தவங்களை மருத்துவமனையில் சேர்த்துருக்கிறது நீங்கள் சரியாக ஒரு இரண்டு நாளில் மௌத்தாயிடுவீங்கன்னு சொன்னால் அவருடைய நிலை என்னவாக இருக்கும் அவர்களின் குடும்பத்தாருடைய நிலை என்னவாக இருக்கும் நீங்கள் ஒரு சில நாட்களில் ரெண்டு நாள்லேயோ மூணு நாள்லையோ இறந்து போயிடுவீங்க நீங்கள் உங்களுக்கு ஆயுள் கிடையாதுங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் உள்ளவங்களாம் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சுருவாங்க ரொம்பவும் அழுகையும் கண்ணீருமாக இருக்கக்கூடிய நிலையை நாம் நமது குடும்பத்திலேயே பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா ஆனால் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் தன் உள்ளச்சிலே ஈமான் என்கிற அந்த சுவையை சுவைத்த உஸ்மான் ரதை லாகு அனுகு அன்னவர்கள் சொல்லுவார்கள் ஒரு சில நாட்களிலேயே இந்த இடத்திலேயே அல்லாஹுவிற்கு பிடித்தமான ஒருவர் வர இருக்கிறார் என்று சொன்னார்களே அது உஸ்மான் ரதை அல்லாஹ் அன்வான் தான் தன்னுடைய மரணத்தை பெருசாக நினச்சி அவ்வளப்படலை ஆனால் இன்னைக்கு நான் நமது நிலைமை நமது குடும்பத்தாருடைய நிலைமை ஆஹா இவ்வளோ காலமாக இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு சொத்துக்களை சேர்த்துருக்குறோமே மனைவி பிள்ளைகளுக்காக வேண்டி எதை எதையோ சம்பாதித்து நாம் சேர்த்து வைத்தோமே இந்த உலகத்துல நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி பண காசுகளை எப்படியோ சம்பாதித்து சேமித்து வைத்து விட்டுமே இதை அனுபவிக்க முடியாமல் போய்விடுமா இறைவா எனக்கு மரணத்தை கொஞ்சம் தாமதமாக தரக்கூடாதா மரணமே இல்லாமல் எனக்கு இந்த உலகத்துல நிலையாக என்னை வாழை வைக்க கூடாதா அப்படிலாம் யோசிக்க தோணும் இன்னைக்கு ஆனால் உசுமான்றது எல்லாகும் அன்ஹு அன்னவர்களுடைய நிலையமே பார்த்தோம் என்று சொன்னால் தான் விரைவாக மரணிக்க போகிறோம் என்கிற விஷயத்தை தன் தோழர்களோடு சொல்லுகிறார்கள் சகாபா பெருமக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு அவர்களுடைய ஜனாசா அந்த ஜன்னத்துள் பக்கீனுடைய கபரசாதிற்கு எடுத்து வருகிற பொழுது சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் பேசுகிறார்கள் உஸ்மான் நதியுல்லாஹன் அவர்கள் இந்த இடத்திலே தான் மிக விரைவில் ஒரு இறைநேசர் வரப்போறான்னு சொன்னாங்களே அது அவங்களாகத்தான் இருக்கும் அவர்களைத்தான் கணித்து சொல்லியிருக்கிறார்கள் என்று சக சகாபாக்கள் எல்லாம் உரையாடி கொண்டிருந்தார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே மரணம் என்பது ஒவ்வொரு மனிதரையும் வந்தடைந்தே தீரும் சந்தேகமே கிடையாது ஆனால் மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கைக்குண்டான வழிகளை அந்த வாழ்க்கைக்குண்டான தேவைகளை நாம் சரி செய்து வைத்திருக்கிறோமா நாம் நன்மைகளின்பால் நமது வாழ்வை அமைத்திருந்தோம் என்று சொன்னால் மறுமை வாழ்வில் என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்கிற அச்சம் நமக்கு ஏற்படாது உஸ்மான் ரதையில்லாக அன்பு அன்னவர்களுக்கும் அந்த அச்சம் ஏற்படவில்லை இறைவனை மகிழ்வோடு சந்தித்தார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம் அப்பேற்பட்ட நல்லடியார்களில் ஒருவராக இறைவன் நம்மையும் ஆக்கியார்கள் புரிவானாக அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்